வெல்கம் டு பிஎஸ் ஸ்டைலர்ஸ். குட்ட குட்ட டவுசர் தைக்க என்கிட்ட தான் வருவாங்க, நெட்ட குட்ட பேண்ட் தைக்க என்கிட்ட தான் வருவாங்க, கட்டிங் செட்டிங் ஃபிட்டிங் எல்லாம் ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க. பேண்ட் தைக்க ஆமாமா, சட்டை தைச்சு போட்டுக்கலாமா. ராஜா பாய்ஸ் அனுப்புடா கஸ்டமர் சார். ஒரு ஊசி ஒரு நூல், ஒரு ஊசி நூல், ஊசி நூல், ஊசி நூல். வாங்க சார், வாங்க சார். சார், உங்ககிட்ட ஒரு துணி கொடுத்தா எத்தனை நாள் சார் தைச்சு கொடுப்பீங்க? வாயிலடிங்க சார், எத்தனை நாளா எவ்வளவு நொடியில தரணும்னு கேளுங்க சார். உங்க வாட்ச் பாருங்க, அதுல இருக்கிற நொடிமுள் சுத்தி வர்றதுக்குள்ள நான் ஒரு சுத்து சுத்திருவேன்ல. நம்ம கல் எல்லாமே வேகம் தான். உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சட்டை கொடுத்தா சடக்கு தைப்பேன், பேண்ட் கொடுத்தா படக்கும் தைப்பேன், வேடி கொடுத்தா வெடுக்கு தைப்பேன். இல்ல இல்ல இல்ல, வெறிட்டு தைப்பேன். வேட்டி எப்படி சார் தைக்க முடியும்? இன்னுமாடா என்ன யாருன்னு தெரியல உனக்கு. சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. டேய், உங்களோட துணி தைக்க கொடுத்த வேண்டாம். நானு காத்திருந்து காத்திருந்து என்கிட்ட துணி தைக்க தான் சார் கொடுப்பாங்க. தோக்கியவா கொடுப்பாங்க. டேய், போன வாரம் நான் வந்த பின்னடா சொன்னேன் பேண்ட்டுக்கு காலர் இருக்குன்னு சொன்னேன். நானும் அதை நம்பிட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது பேண்ட்டுக்கு எதுக்கடா காலர் வைக்கணும்னு. அதே கோபத்தோட கிளம்பி வந்து சட்டை எங்கடான்னு கேட்டேன். அதுக்கு என்னடா சொன்ன, சட்டைக்கு ஜிப்புக்குன்னு சொல்லிருப்பேன். சட்டைக்கு ஜிப்புக்குன்னு சொன்னேன். நானும் அதை நம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன் சட்டைக்கு எதுக்குடா ஜிப்பு வைக்கணும்னு. ஆனா இதே மாதிரி ஒரு வாட்டி நீ பைத்தியத்தனமே ஏமாத்தி இருந்திருக்கல நீ. உன்னால எனக்கு நான் என்ன சட்டை கொடுத்தன்றதே எனக்கு மறந்து போச்சுரா. சார், என்ன சொன்னீங்க? என்ன சட்டை கொடுத்தன்றதே மறந்துச்சுரா. மார்க்கா சொல்லு. டேய், என்ன சட்டை கொடுத்தன்றதே மறந்து போச்சோ? எத்தனை நேரம் முதல்ல சொல்லிருக்கடா சட்டை வேணா தரையிரு. இது மட்டும் எவ்வளவு வாங்குறாங்க கேட்டு சார். என்னங்க சார் உங்க சட்டை நல்லா இருக்கா? ஐயோ, பொங்கலுக்கு எதுவும் கலக்க போறீங்க? எப்படி இருக்கு பாருங்க. இந்த சட்டை உங்க சட்டை தான். டேய், நான் சட்டை கொடுத்தன்றது வேணா மறந்துருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான டேஸ்ட் எனக்கு கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சட்டை நான் போட்டதே. சார், டேய், எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சுரா. நான் ஸ்கூல் படிக்கும் போது உன்ட்டு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக வந்தேன்டா. இப்போ என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான்டா, அந்த யூனிஃபார்ம் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு அதே ஸ்கூலுக்கு கொண்டு அவனை சேர்த்து விட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ அந்த யூனிஃபார்ம் தைக்கலாம் பரவாயில்ல, அது கூட நான் வேற ஏதாவது நல்ல டெய்லர் வச்சு கூட தைச்சுக்கிறேன். கிடைக்காது சார், நீங்க போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் தேடி வைக்கிறேன் சார். டேய், அந்த துணியை குடு சார், நான் தொடச்சுக்கிறேன், நீ இருங்க சார். டேய், அந்த துணியை குடுறா. ஐயோ, நான் தொடச்சுக்கிறேன். டேய், அந்த துணியை குடுறா. என்னோட யூனிஃபார்ம்டா அது. ஆச்சி, அது அழுக்கு துடைக்கிற துணி சார் இது. ஏண்டா, என்னோட யூனிஃபார்ம் உனக்கு அழுக்கு துடைக்கிற துணியா? ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல் சார். இனிமேல் என் யூனிஃபார்ம் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில வர எந்த துணியுமே நீ தைக்க கூடாதுரா. என்ன சார் துணி தைக்கிறீங்க? நாங்க சொன்ன அளவுக்கு தான் துணி தைக்கிறீங்களா, இல்ல சைட் பிசினஸ் தான் மிச்ச துணியை விக்கிறீங்களா? சார், சார், என்ன திட்டுங்க, என் கடையை அப்படி சொல்லாதீங்க. ஃபுல் ஜெனினா நடந்துக்கிறோம் சார் நாங்க. என் பையன் காலே உள்ள போக மாட்டேங்க சார். சார், இது ரொம்ப பழைய துணியா இருக்க சார். லாஸ்ட் எப்ப தைச்சீங்க? என்ன சார் தச்சு, வெறும் ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது. அஞ்சு வருஷமா சார்? அஞ்சு வருஷம் மாதிரி தச்சது எப்படி சார் இப்ப பார்த்தோம்? என்ன சார், உங்க அப்பா தச்சு கொடுத்த டவுசரு 13 வருஷமா பிரிச்சு 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 தச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். பிரிச்சு தச்சு கொடுங்க சார், பையனுக்கு தான் பொங்கல் ட்ரெஸ். சார், இந்த டவுசர் நான் போன வருஷம் தான் பிரிச்சு தச்சு கொடுத்தேன், இதுக்கு மேல பிரிச்சு தச்சு கிழிஞ்சிடும் சார். அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா சார். இதை என் சின்ன பையனுக்கு கொடுத்துக்கிறேன். போங்க. நீங்க என்ன பண்றீங்க, நல்லா இந்த சைஸ்ல என் பெரிய பையனுக்கு ஒரு டவுசர் தச்சு கொடுங்க. இதுதான் சார் முதல் கொடுத்துருக்கணும், அதை மூஞ்சல் அடிக்கிறீங்க. அளவெடுங்க சார். அளவெடுங்க, நான் உயிர் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசா வைங்க. வளர பையன் சார். ஏன் சார் கஞ்ச போறீங்க? வைங்க சார், தைய குழிதான் வாங்குறீங்க இல்ல, வைங்க. இவ்வளவு பெரிய டவுசர் தச்சா உன் பையன் இதை போட முடியாது. உன் பையனை வேணா இதுக்குள்ள போடலாம். ஏதோ ஒண்ணு சார், ரெண்டு பக்கமும் நல்லா தகடு வச்சு தைங்க சார். தகடா சார்? நான் ஒன்னும் மாந்திரிக்க பண்ணல, தையல் கடை வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்களேன். சத்தியமா? என் பரம்பரை ரகசியத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன் சார். என்கிட்ட ஏன் சார் சொல்றீங்க? சொல்லிதான் சார் ஆகணும். எங்க பரம்பரைக்கு அருவாமனை பட்டேக்கு சார். ஒரு நாள் இப்பதான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்ப அது வீதி ரோட்ல பிட் பேக்ல அடிக்க என் பேண்ட் பேக்ல கை விட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? எடுத்து பார்த்தா ஒரு ரெண்டு விரலை காணோம். இவ்வளோ பிளேடு வச்சிருந்தீங்களா? அருவாமனை சார், இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. மாத்த வேண்டிய டவுசர் இல்ல, உங்க பரம்பரையோட பட்டேக்ஸ முதல்ல அதை மாத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை மாத்திக்கலாம்.
அங்க மாத்த முடியாம தான் சார் இங்க வந்திருக்கேன். மாத்தி கொடுங்க சார். சார் நான் தையல் கடை வச்சிருக்கேன். இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா ஒரு பட்டை இருக்கும். அங்க ஒரு பரமரிய குப்பட படுக்க வச்சு சாணம் புடிங்க. எல்ல பட்டை திட்டிடும். போங்க. போங்க சார். சரி சார். பரமரியோட சூப்பர் பவரே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் சார். வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கங்க சார். பெரிய மார்வல் ஃபேமிலி. மானகத் ஃபேமிலி தான நீங்க. போங்கடா. வா. அருவாமா. என்ன சார் ஃப்ளோ கூடு கூட இருக்கு பிரியா பிரியா கிரி அர்ஜுன் தலையில துணி இல்லாம இருக்க மாட்டாரு வாங்கயா வாங்க அத வந்துட்டோம்ல இந்த ஏரியாவுல ஃபேமஸ் ஆன டெய்லர் குமார் டெய்லராம்ல பக்கத்து கடைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை அவன் பூட்டிட்டு போயிட்டான் சரி வேற வழி இல்லாம உன்கிட்ட வந்தா நீ நல்லா தப்பியா தப்பியா சரி நீ உனக்கு நிறைய வேலை தர போறேன் கரெக்ட்டா தக்கினோ அதையும் தப்பியா ஓ ஸ்கில்ஸ் ஃபுல்லா காட்டணும் யோ 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 பெரிய மனுஷன் ஆம்பள மணி வேஸ்ட் ஆகுற அப்படி ஏன் பெரிய மனுஷன் வேட்டி அவுக்க கூடாதா சி சி டவுசர் போட்டுக்கையா ஓட்ட விழுந்துருச்சு எப்படி ஓட்ட விழுந்துச்சுன்னு கேக்கலையா எப்படி விழுந்துச்சு என் மைய சின்னவா இருக்கா ஊர்வத்தி சங்கர் போன வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு இதெல்லாம் என்ன பண்ணிட்டான் ஊதுவத்தில பத்த வச்சு கொண்டாந்து சொர்க்கம் வந்தான் டக்குன்னு காலை தூக்கிட்டேன்ல ஓட்ட போட்டேன் இப்ப என்ன இத பட்டர்ஃப்ளை வச்சு தரணும் அது அனாவசியம் இந்த வேட்டி ஒரு 25 பீஸா வெட்டி ஒரு 30 கர்ச்சி தச்சு தந்தியனா தலைய தடச்சிட்டான் பத்மநாபன் பட்ஜெட் அப்புறம் மிச்ச இருக்க துணி என்ன பண்ணணும் கேக்கலையா மிச்ச துணி என்ன பண்ணனும் கொண்டாட்டி இருக்காரு ஆமா சும்மா கடைக்கு போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வா தக்காளி வாங்கிட்டு வா கறி எடுத்துட்டு வா மட்டன் எடுத்துட்டு வா பாடா படுத்துறாங்க அவன் சும்மா இருக்கானா ஒரு வாட்டி போகும்போது கவருக்கு 5 ரூபா 5 ரூபா வாங்கிறான் அதனால ஒரு துணி போய் தச்சு கொடுத்தேனா அதுல வச்சு குடுகுடுன்னு எடுத்துட்டு வந்துடுவேன் எப்படி குடுகுடுன்னு குடுகுடு இதுல துணி போய் 5 ரூபா வேஸ்ட் ஆகுதுங்க அதுக்கு உங்களுக்கு 10 ரூபாய் தந்துறேன் நீங்க தச்சு கொடுங்க நான் இப்ப 10 ரூபா வாங்குறேன் சரி 11 ரூபாய் தரேன் தச்சு கொடுங்க ஐயா 50 காசு நான் பேச பேச நம்ம கூட கூட எடுக்கறான் நீ உங்களுக்கு மௌன வச்சு செலுத்த வேண்டியதான் எப்படி பேசணும் பாக்க இந்த மிச்சமார துணியை என்ன பண்ணுவீங்க வாயில தையல் போட்டாயில மிச்சமார துணி என்ன பண்ணுவீங்க உப்பில போடுறோம் உப்பில தான் போடாதீங்க இனிமே என்ன பண்ணுங்க ஒரு நாலு கர்ச்சி பிரிக்கல நம்ம கர்ச்சிப்பு அதுக்குள்ள இத ஃபுல்லா திணிச்சு அப்படி அணைச்சாப்புல மிஷின் கூட விட்டு பட 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 நாலு சைடு தச்சிங்கன்னா தலைகாணி யூஸ் பண்ணிப்பேன்ல அஜயோ வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க ஒரு சின்ன உதவிங்க செருப்பையும் கொஞ்சம் தச்சு வச்சிருங்க கடை மூடி இருக்கு நீங்க தச்சிங்கன்னு சொன்னாங்க தம்பி மயக்க போட்டாப்ல நடிக்கிறீங்களோ மயக்க போட்டாலும் காது கேட்கணும் எனக்கு தெரியும் தச்சு வைங்க அந்த 2 நிமிஷத்துல வாரேன் A few moments later. Ajiyo, yenga, the chinna palila kalla kudde erinaanginga. Ene or hospital ponga, hospital ponga. Hospital la pona kolla kaasu vaangraanga, corona test edukkunungraanga. Nammalukku adha sari pottu varadhu. Neenga indha machine la or tyre la pottu udunga. Priya! Sir. Evlo selavanaalum paravaalla sir. Ippadiyaadum thuniya mutta thachu kuduthunga sir. Hey, ulla enna da irukku? Sir, bayapadinga sir. School uniform da. Alavu thuni kuda olliya irukku sir. Uniform da na? Kudu kudu. Sir. ஒரு நிமிஷம் உங்களுக்கு மூணாவது வீதியில ரெண்டாவது வீட்டில் முருகேசன் ஒருத்தர் இருப்பாரு அவர் தெரியுமா சார் முருகேசன் சார் கே முருகேசன் சார் கே முருகேசன் தெரியாது அப்ப நீங்க தான் சார் ஏதாச்சும் தரணும் ஆமா அந்த முருகேசன் என்ன பண்றாரு எனக்கு அப்பாவா இருக்காரு சார் டேய் அப்பான்னு சொல்றதன்றா அப்பான்னு சொல்றது அசிங்கப்படுறாங்க சே ஆமா அப்பாக்கு தெரியாத அளவுக்கு இது என்ன தைக்கிற ஒண்ணு இல்ல சார் உள்ள ஒரு சில ஆக்சசரிஸ் மட்டும் உள்ள வைக்கணும் சார் ராஜா கைய வச்ச ஆக்சசரிஸா சரி என்ன வைக்கணும் சொல்லு ஃபர்ஸ்ட் பேண்ட் சார் பேண்ட்க்கு அடியில பல்லு வச்சு ஜிப்பு வைக்கணும் சார் அங்க பூட்ட முடியாது ஜிப்புலாம் சார் பூட்ட முடியாதுங்க தெரியாதா ஸ்டைல் சார் யூத்ல நாங்கலாம் எந்த ஊரு நீ புதுக்கோட்டை சார் புதுசா இருக்கு புதுக்கோட்டை ட்ரெண்ட்ல இருக்கீங்க சூப்பர் 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 சார் அப்புறம் சட்டை சட்டைக்கு முக்கியமா பாக்கெட் வைக்கணும் சார் பாக்கெட் தான்டா சூப்பரா வெச்சலன்னு பிரச்சனை இல்ல சார் அப்புறமா அந்த அக்களுக்கு அடியில நல்ல உருகிற பேப்பர் உள்ள வைக்கிற மாதிரி ஆ ரெண்டு சைடு வச்சு கொடுத்தீங்க சார் டேய் அக்களுக்கு அடியில அந்த உருகிற பேப்பர் இருக்குற சார் லூசா சார் நீங்க லூசா நீங்க முட்டாள்தனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு எப்படி சார் பேக்கத்துக்கு போக முடியும் திடீர்னு வெளியில வந்து பேக் எல்லாம் வெளியில வச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது சட்டை கட்டி வெளியில வச்சுவாங்கன்னு சொல்ல முடியுமா அதனாலதான் சார் ஓ ஏற்பாடுலாம் எப்படி ஓ சரி 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 நான் என்ன பண்றேன் பின்னாடி ஒரு பெரிய ஜிப்பு வச்சிடுறேன் பெரிய ஜிப்பு ஆமா இது ஒரு 10 புக் அடிக்கிட்டு உள்ள போயிடலாம்ல பத்து புக்கு முடியுமா சார் முடியும் 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 சார் சூப்பர் சார் சூப்பர் தான் இந்த யூனிஃபார்ம் பார்த்தா கோமதி ஏசின் ஸ்கூல் தானே படிக்கிறேன் ஆமாம் சார் அந்த ஸ்கூல் தான் சார் அந்த ஸ்கூல் தானே அங்கே கூட
ஏதோ பிடி சார் ரகுபதி பென்சில் கூட ஏதோ வரமே கே சாரி கே இல்ல சாரி எஸ் 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 ஆ டே ரகுபதி ஆமா ஆமா ஒரு ஒரு நிமிஷம் இரு பேர் என்னடா சார் போட்டுட்டு சார் ஆ போட்லாம் போடு பேர் என்ன அல்லு சார் பல்லுவா அல்லு சார் அல்லு அல்லு ஆ டே ரகுபதி உன் ஸ்டூடண்ட் அல்லுன்னு ஒருத்தர் இருக்கால அவன் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு மட்டும் வர முடியாரா ஏன்னு கேட்குறியா யாரோ கத்திரிக்கல் எடுத்து அவன் வாயில் ஃபுல்லாக வெட்டி தையல் மிஷின் வச்சு ஃபுல்லாக தைச்சிருக்காங்கடா ஆமாம் ஆமாம் சமூக பண்ண பெரிய டெய்லர் கண்ணாக இருப்பான் ஒரு ஒரு வாரம் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துறான் அவனுக்கு கொடுத்துறியா ம் சரிடா சரி சரி சார் என்ன சார் அது வெள்ளிக்கிழமை போய் போய் சொல்லிட்டு இருக்கீங்க நான் போயிலாம் சொல்ல மாட்டேன் எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவேன் ஆ ஈக்கு முன்னாடி என்ன வரும் ஈக்கு முன்னாடி ஆ ஆ ஹாய் ப்ரோ வாங்க சார் வாங்க ஆமாம் யார் நீங்கள் யாரா என்ன தெரியலையா தெரியல சார் ஆக்சுவலி நான் ஒரு செலிபிரிட்டி செலிபிரிட்டியா என்ன படம் பண்ணியிருக்கீங்க ரீசெண்டாக ஜெய் பீம் சார்பேட்டா ஐயோ அண்ணாத்த அப்பா டாக்டர் சார் இந்த நாலு படத்தை நான் பார்த்துருக்கேன் சார் ஆனால் எதுலேயே உங்களை பார்த்தே இல்லையே இந்த படத்துலலாம் வர முக்கியமான சீன்லாம் எடுத்து நான் அப்படியே ரீல்ஸ் பண்ணிடுவேன் ஒரு நடிகன் என்று மாறியாச்சு ரீல்ஸா நான் உங்களை பார்த்தா அதுக்கும் நீங்கள் நம்பலன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்று பண்ணிக்காட்டேன் டேய் ஃபேமிலி உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா சார் சார் நம்பிடுறா சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்கள் எது சார் இப்போ என் கடைக்கு ஆக்சுவலி நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஏதோ யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் பண்ணியிருக்காராம் அதில் ஒரு ஒயிட் கலர் கூடி போட்டிருக்காரு ஸோ அதனால அதே மாதிரி ஒயிட் கலர் கூடி போட்டு நான் யுவன் சங்கர் ராஜா மாதிரி நடிக்க போகிறேன் யுவன் சங்கர் ராஜா நடிப்பாரா அதான் நான் நடிப்பேன்ல அதனால அவருக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் ஓ நீங்க அதை ஊடி போட்டு யுவன் சங்கர் ப்ரமோட் பண்ண போறீங்க ஆமா 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 மெட்டீரியல் நானே கொண்டுட்டேன் இந்தாங்க சார் இது வேஸ்ட் சார் இது ட்ரெஸ் எடுங்க சார் இப்போதான் இது வேஸ்ட் ஆனா நீங்க தைச்சதுக்கு அப்புறம் இது கூடி சார் சார் வேஸ்ட்ல ஊடி தைச்ச ரொம்ப கேவலமா இருக்கு சார் வீடியோல பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியவா போதே சார் சரி ஓகே சார் உங்க பேர் என்ன டைலர் சண்முகம் இத பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெய்லரே இல்ல சார் உங்க பேர் சண்முகமும் இல்ல ஐயோ அப்படி பண்ண பண்ணாதீங்க சார் குழந்தைகள் குழந்தைகள் காது குத்தி வச்சு பேசுறது அதுக்கு அப்புறம் நீங்க காஸ்டியூம் டிசைனர் ஷான்ஸ் காஸ்டியூம் டிசைனர் ஷான் சீரியஸ் சார் இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கனா இந்த தெரு ஃபுல்லா உங்களுக்கு கஸ்டமர் தான் கியூல நிப்பாங்க ஏன் யுவன் சங்கர் ராஜாவே ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு வந்து சார் சார் எனக்கு ஹூடி தச்சு கொடுங்க சார் அப்படினு கேட்பாங்க யுவன் சங்கர் ராஜா சார் அதெல்லாம் நடக்கும்போது தெரியலனே கேக்குறது சூப்பரா இருக்கு சார் நல்லா இருக்குல நான் தச்சறேன் சார் சார் ஓகே சார் இப்ப பேமெண்ட் பேமெண்ட் நீங்க வேற தெரிஞ்சவரா போயிட்டீங்க பெஸ்டா தப்பிங்கன்னு வேற சொல்றாங்க ஒரு 5000 கொடுத்துருங்க சார் எது 40000 கொடுமா சார் நீங்க தேய கூலி கொடுத்துப்போங்க சார் தேய கூலியா சார் தேய கூலி எல்லாம் டெய்லருக்கு தான் கொடுப்பாங்க நீங்க யாரு காஸ்டியூம் டிசைனர் இப்ப என்ன அந்த 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 200 கஸ்டமர் யுவன் சங்கர் ராஜா சான்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண போறீங்க வேணும் 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 அப்போ இந்த 200 ரூபாய் அட்வான்ஸா எடுத்துக்கிறேன் நீங்க கூடி தேச்சு முடிச்சிருங்க சார் 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 200 ரூபாய் போன பின்னாடி 200 பேர் நிற்க போறாங்க யுவன் சக்கரராஜ் வந்து என்கிட்ட ஊடி தைக்க போறாரு நல்லா இருக்கு சார் நிறைய சட்டை தைச்சிட்டேன் அதனால அப்படி ஆமா ஆமா சார் இது சைனீஸ் கலர் இது நார்மல் கலர் நீங்க என்ன பண்றீங்க இது நார்மல் கலராகவும் இது சைனீஸ் கலராகவும் மாத்திருக்கேன் சார் அது இப்படியே மாத்திரலாமே மாத்தலாம் ஆனா நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப பிடிச்ச சட்டை சார் எனக்கு பிடிக்கல சார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சார் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடலாம் சைஸு 36 போயிடுச்சு நம்ம 40 கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா தம்பி வார்த்தை தடிக்குது சார் 4 சைஸ் கூட்டி கொடுத்தீங்கன்னா நான் போட்டுப்பேன் சார் தம்பி 40 36 கூட்டலாம் ஆனால் 36 40 கூட்ட முடியாதுப்பா சார் 8 கழியும் என்றால் 5 ஏன் கழியாது கழியாதுப்பா 5 கழியாது 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ 10 நம்பர் 1 சொல்லு 1 2 3 4 கெட் ஆன் த டான்ஸ் ஃபோ என்ன வேணும் அதை சொல்லுப்பா நமக்குன்னு வரானுங்களே சரி விடுங்க சார் சார் இந்த சட்டை இதை நல்லா மடிச்சு 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 ஆர்ம்ஸ் தெரியுற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல டைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போட்டுருவேன் சார் தம்பி அதுக்கு நான் ஆஃப் ஹேண்டாக வச்சு கொடுத்துட்றேன் நல்லா ஆர்ம்ஸ் தெரியல ஏய் என்னடா நானும் வந்ததே பார்த்துட்டு இருக்கேன் முடியாது முடியாதே சொல்லிட்டு இருக்கேன் தம்பி தம்பி இரு ஏன் கோவப்படுறேன்
முடியாது முடியாது சொல்ல முடியும் புரியல சார் முடியாது நினைச்சிருந்தா மனுஷங்க குரங்காவே அட குரங்க நீ எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தா அது முடியாதுடா டேய் வெனடா 30 40 மாத்த முடியுமா முடியாதுடா முடியாதுடா இத தூக்க முடியுமா முடியாதுடா முடியும் தூக்கி ஓட முடியுமா முடியாதுடா முடியும் உன்னால தோத்தி பிடிக்க முடியுமா முடியாதுடா அது முடியாது அப்புறம் என்னடா வெளிய என்ன பத்தி ஃபுல்லா விசாரிச்சிருக்கானுங்க போலியே வரவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காருங்க இது ஒண்ணு வச்சுதான் ஏமாத்திட்டு இருந்தேன் என்ன பண்ணுவேன்